ಜರಾ ಜನ್ಮ ವಿನಾಶಾಯ ದೇಹ ಸುದ್ದಿಕರಾಯ ಚ ದಿಗಂಬರ ದಯಾಮೂರ್ತಿಯ ದತ್ತಾತ್ರೇಯ ನಮೋಸ್ತುತಿ. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மனிதனுடைய முன்ஜென்ம கர்மவினைகள் அடையாளம் கொண்டிருந்த பூவுலகத்தில் யோகங்களுடன் பிறக்கின்றான். பஞ்ச மகாபுருஷ யோகங்கள் என்று சொல்லக்கூடிய ஐந்து வகையான மகத்தான ராஜயோகங்கள் இருக்குது. இந்த உலகத்தில் யாரோ ஒருவன் வந்து மிகுந்த ஒரு யோகத்தோட பலரால் உலகளவில் பேசப்படக்கூடிய ஒரு யோகம் பிரிகிறான் என்றால் கண்டிப்பாக அந்த ஐந்து வகையான பஞ்ச மகாபுருஷ யோகங்களில் பிறக்கிறான் அர்த்தமாகிறது. பஞ்ச மகாபுருஷ யோகங்கள் என்றால் ஐந்து வகையான ஒரு மகத்தான ராஜயோகம் கொண்ட மனிதர்களாக விளங்கக்கூடியவர்கள். அந்த யோகத்தில் முதல் வரிசையில் வரக்கூடிய எண்ணற்ற யோகங்கள் அம்சயோகம் என்று சொல்லக்கூடிய மகத்தான ராஜயோக அமைப்பு. அம்சயோகம் என்றால் அதாவது ஒரு மிகுந்த ராஜயோகத்தோடு பிறக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அந்த யோகத்தினுடைய அமைப்பு எப்படி எவ்வாறு எந்த ஒரு காரணத்து கொண்டு அந்த யோகத்தில் பிறக்கின்றான் என்றால் ஒரு அரசு போக அதாவது ஒரு அரசனாக திகழக்கூடிய ஒரு மகத்தான ராஜயோகத்தோடு அவன் பிறக்கின்றான். தலை சிறந்த ஒரு ராஜயோகம் என்று சொன்னால் பஞ்ச மகாபுருஷ யோகங்களில் அம்சயோகம் என்பது குருவை சேர்ந்த யோகம். அதாவது லக்னத்திலிருந்து அல்லது சந்திரன் ராசியிலிருந்து கேந்திரங்களில் அவர் அமரும்போது அதாவது ஃபஸ்ட்டு வந்து கண்டிஷன் என்னென்னா ஆசி வீடாக இருக்கணும், விச்சு வீடாக இருக்கணும். அதாவது குருவுக்கு விச்சு ஆசி வீடுன்னு சொன்னால் தனுசு மீனம், உச்சி வீடு என்று சொன்னால் கடகம். இது வந்து லக்னத்துக்கு அல்லது ராசிக்கு வந்து உச்சி வீடாக ஆட்சி வீடாக இருந்து 1, 4, 7, 10 கேந்திரங்களில் 1 விட 4 வலிமையானது, 4 விட 7 வலிமையானது, 7 விட 10 வலிமையானது. இந்த கேந்திரங்களில் குரு பகவான் ஆட்சி உச்சி பலத்தோடு இருக்கும்போது அம்சயோகத்தில் ஒரு ஜாதகன் பிறக்கின்றான். அம்சயோகத்தில் பிறந்த ஜாதகனுக்கு என்ன அப்படி ஒரு பெருமை அப்படின்னு கேட்டால், அந்த ஜாதகத்தில் பிறந்தவன் எந்த ஒரு மூலையிலோ பிறந்தாலும் சாக்ஷாத் பகவான் ஸ்ரீமன்னாராயணோட அனுகிரகத்தோடு பிறந்த மாதிரி அவருடைய கைகளில் வந்து செங்கு சக்கரங்களை போன்ற குறிகள் இருக்கும். பாதங்களை பார்த்தீங்கன்னா ஒரு தாமரை போன்ற பாதங்களை உடையவனாக இருப்பான். அதாவது ஆல்மோஸ்டால் ஒரு தெய்வீக ஒரு அம்சம் பெற்ற ஒரு யோகமான அமைப்புன்னு வச்சுங்களேன். அந்த ஒரு இதில் பிறந்தவன் அரசுக்கு நிக்கரான யோகம் தரக்கூடியவனாக இருப்பான். அந்த காலகட்டத்தில் அரசர்களாக பிறந்தார்கள். இந்த காலத்திலன்னா நாட்டுக்கு பிரதமர் அல்லது முதலமைச்சர் போன்ற மிகப்பெரிய ஒரு பதவி யோகங்கள் இருக்கிறதுலேயே நாட்டில் மிகப்பெரிய ஒரு பதவி யோகங்களை வைக்கக்கூடிய ஒரு தன்மை என்பது அந்த அம்சயோகத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு. அவங்களுக்கு எந்த அம்சயோகத்தில் பிறந்தவனால் என்ன ஒரு நன்மை அப்படின்னு பார்த்தால், மக்களை வந்து தர்ம நெறியுடன் காக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள். நீதி நேர்மையோடு செயல்படக்கூடியவர்களாக இருப்பார். இங்கே குரு கெடக்கூடாது, நல்ல பலத்தோடு இருக்க வேண்டும். மற்ற யோகங்கள் ஏதாவது குறுக்கிட்டு அந்த பலத்தை குறைத்து விட்டால் சில மேலிஃபிக் இன்ஃப்ளூயன்சஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் பர்டிகுலர்லி 100% ஹம்ச யோகத்தில் ஒரு ஜாதகன் பிறக்கின்றான் என்றால் உலகமே போற்றும். அப்படி ஒரு மகத்தான யோக நிலை கொண்டவனாக இருப்பான். பஞ்ச மகாபுருஷ யோகங்களில் ஒன்றாகிறது அந்த ஹம்ச யோகம் என்பது. உலகமே போற்றக்கூடிய அந்த மகத்தான ராஜயோகத்தில் பிறந்தவர்கள் ஒரு அரசுக்கு நிற்கிறான யோக பலத்துடன் எங்கே போனாலும் 16 பேர்களை பெற்று அஷ்டைஸ்வர்யங்களை பெற்று திகழக்கூடிய அமைப்பு. ஒரு குரு பகவான், அதாவது குரு பகவான் வந்து தேவர்களுக்கே அவர் குருவாகிறார், பரம குருவாகிறார். அதாவது ஸ்வர்காதிபதியாகிய இந்திரனுக்கே வந்து அவர் குருவாகிறார். என்னென்ன ஸ்வர்க்கத்தில் என்னென்ன சௌலபியங்கள் இருக்கோ, என்னென்ன சௌகரியங்கள் இருக்கோ அனைத்தும் இந்த அம்ச யோகத்தில் பிறந்தவன் இந்த பூவுலகத்தில் அனுபவிப்பான். அது அதனுடைய பொருளாகிறது. ஆக அது மட்டும் இல்லாமல் கோவில் கட்டுதல்,
இது போன்ற தர்ம காரியங்கள், கிணறு வெட்டுதல், இது போன்ற ஒரு மக்களுக்கு தேவையான அனைத்து வகையான தொண்டுகள் செய்கிறதுல முதன்மை வகித்தவனாக இருப்பான். தர்ம காரியங்களில் பயங்கரமான ஈடுபட்டவனாக இருப்பான். ஆன்மீக தொண்டிகள், கோவில் நிர்மாணங்கள், இது போன்ற தர்ம காரியங்கள் ஈடுபட்டு குருவுக்கு என்னென்ன சிறப்பு அம்சங்கள் கொடுக்கப்பட்டதோ அத்தனை சிறப்பு அம்சங்களில் அந்த காரகத்துவங்களில் மிகுந்த ஒரு ஆர்வத்துடன் செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கனாக, ஒரு மிகுந்த பாக்கியசாலியாக இந்த பூ உலகத்தில் திகழுவான். அம்சயோகத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும்? அதாவது அம்சயோகத்தில் பிறந்தவங்க முன்ஜென்மத்தில் வந்து கோவில் அரவணைப்பு, கோவிலில் வந்து பெரு பர்டிகுலர்லி பெருமாள் கோவில்களில் மகத்தான தொண்டுகள் செய்து வேத வெற்பன்னர்களை நல்ல அரவணைத்து, குருமார்களை அரவணைத்து, குருமார்களுடைய சொல் பேச்சு கட்டுப்பட்டு அப்படி இருக்கும்போது இந்த ஒரு மகத்தான ராஜயோக அமைப்பு கிடைக்கும். சர்வேஜனா சுகினோ பவந்து.